ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திஸ் இஸ் பப்ளி ராஜா ஃப்ரம் பப்ளி வியூஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன சமைக்க போறோம்னா, கேப்சிகம் சிக்கன் மட்டன் நல்லி கறி. மசாலாவை நல்லா தடவிட்டோம், பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க. அவரு இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே வச்சு நம்ம மூடி வச்சு இப்போ தரப்போம். இப்போ பாருங்க, நல்லிக்கறி கிரேவி செய்ய போகிறோம். நல்லிக்கறியை பார்க்கும்போதே நம்மளுக்கு ராஜ்கிரண் சார் தான் ஞாபகம் வரும். ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திஸ் இஸ் பப்ளி ராஜா ஃப்ரம் பப்ளி வியூஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன சமைக்க போகிறோம்னா, கேப்சிகம் சிக்கன், அதுக்கப்புறமா இன்னொன்று மட்டன் நல்லி கறி. இதெல்லாம் நம்ம ஹோட்டலில் தான் நிறைய சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி அதை வீட்லேயே சமைச்சு சாப்பிட போகிறோம். எப்படி சமைக்கிறதுன்றதை உங்களுக்கும் சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். கேப்சிகம் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சிக்கன், 4 லெக் பீஸ் வாங்கியிருக்கோம். அப்படியே ஹோட்டலில் உள்ள தந்தூரி லெக் மாதிரி. அப்புறம் குடமிளகா, தக்காளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கோம் 1.5 டீஸ்பூன். அப்புறம் மஞ்சள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ எல்லாத்தையுமே இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை அப்படியே எடுத்து, சிக்கன் பெருசாக இருக்கனால நல்லா கீறி இருக்கும் மசாலா ஊடுற மாதிரி, அதனால இந்த கேப்லலாம் நல்லா தடவுங்க. மசாலாவை நல்லா தடவிட்டோம், பாருங்கள் எப்படி இருக்காரு பாருங்கள். அவர் ஒரு 1 to 1.5 hours இவர் அப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கனை கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours நல்லா ஊற வச்சாச்சு. ஊற வச்ச சிக்கனை அப்படியே குக்கரில் வைக்க போகிறோம். இப்போ 1 கிலோ சிக்கனுக்கு நாம 1 கிளாஸ் தண்ணியை ஊற்ற போகிறோம். இப்போ குக்கரை மூடிடலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 3 விசில் விட்டால் போதும். ஏன்னா சிக்கன் வந்து மட்டன் மாதிரி கிடையாது, இது சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 3 விசில்லையே சூப்பராக வெந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு மரச்சக்கி எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலெண்ணெய் ஊற்றுறோம். வெங்காயத்தை நல்லா பெருசு பெருசாக அரிஞ்சு போட்டுக்கலாம். அடுத்தது குடமிளகாவை போட்டுக்கலாம். குடமிளகாவும் இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக அரிஞ்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் தக்காளி, இப்போ 2 மீடியமான தக்காளியை போட்டு லேசாக வதக்கினா போதும். இப்போ பூண்டு இந்த மாதிரி உரித்து முழுசாக போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி அதில் அப்படியே போட்டு, அடுத்தது கொஞ்சம் சோயா சாஸ். நாம வேக வச்ச சிக்கன் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் எடுத்து அப்படியே இந்த வெந்துக்கிட்டு இருக்கிற வெஜிடபிள்ஸில் போட்டுடலாம். இதில் நம்ம வேக வச்ச சிக்கன் தண்ணியை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். வேகும் போது அந்த கேப்சிகமோட ஃப்ளேவர் அப்படியே சிக்கன் மேலே ஏறிடும். ஏறினதுக்கப்புறமா சாப்பிடும்போது எப்படி இருக்கும் தெரியுங்களா? இந்த கேப்சிகமுக்குள்ள ஃப்ளேவரும் இந்த சிக்கனும் சேர்ந்து
ஒரு வண்டர்ஃபுல் டேஸ்ட் வரும். இப்போ பாருங்க, வாவ், நல்ல அந்த கார்லிக் ஜிஞ்சர் எல்லாமே நல்லா சூப்பரா அப்படியே மைன்ஸ் ஆயிருக்கு. சிக்கன் கூட இது டயட்ல இருக்கவங்களும் இந்த சிக்கனை சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, அடுத்தது நல்லிக்கறி கிரேவி செய்ய போறோம். இங்க பாருங்க, நல்லி வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நல்லிய குக்கர்ல போட்டுக்கோ. மசாலா மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அடுத்தது மஞ்சள் தூள், அடுத்தது தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தண்ணி, எல்லாத்தையும் போட்டு அப்படியே கொஞ்சம் கிளறிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ மீதி வந்து நம்ம டிஷ் செய்யும் போது மீதியை போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு இது ஒரு 7 விசில் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெயை ஊத்திக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டா இருக்கீங்க. அடுத்தது பச்சை மிளகா இந்த மாதிரி நீட் நீட்டா போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை கொஞ்சமா நசுக்கி போட்டுருவோம். ஏற்கனவே நம்ம குக்கர்ல வேக வச்சதுனால இந்த மாதிரி பதத்துல இருக்கும்போது மசாலா மிளகா தூள் இந்த மாதிரி வீட்டிலே உள்ள மசாலாவை சாப்பிடும் போது உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். முக்கியமா மரச்சக்கு எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெயில சமைக்கும் போது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், அதை மறந்துடாதீங்க. வேக வச்ச நல்லிக்கறியை எடுத்து நாம இதுல சேர்த்துட்டோம். இப்ப இதுல லேசா நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லிக்கறி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படியே கொத்தமல்லி, அழக வந்திருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நல்லி கிரேவி வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். அப்புறம் சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்தோட போட்டு வறுவி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுங்களா? வியூவர்ஸ், இன்னைக்கு கேப்சிகம் சிக்கனையும் நல்லிக்கறியும் எப்படி பண்றதுன்றதை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான சூப்பரான டிஷ்ஷோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், சைனிங் ஆஃப் ராஜா ஃப்ரம் பப்ளிக் வியூஸ். பாய்.